ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் முருங்கைக்காய் தொக்கு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்காய் தொக்குக்குன்னு தனியாக எந்த ஒரு மசாலாவும் அரைக்காமல் வீட்டில் இருக்கிற பேசிக் பொருளை வச்சு நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, ஸ்டவ்வில் கடையை வச்சுட்டு கடை நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கறிவேப்பிலை, பொடியாக நறுக்குனா 2 பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் 1/20 போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முருங்கைக்காய் பொரியல் மாதிரி வேணும் அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தொக்கு மாதிரி வேணும்னா இந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ 10 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இந்த வெங்காயம் பூண்டு எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்துக்கு 1 தக்காளி சேர்த்துனாதாங்க கரெக்டாக இருக்கும். தக்காளி அதிகமாக சேர்த்துனீங்கன்னா புளிப்பாக இருக்கும், அப்போ இந்த முருங்கைக்காய் தொக்கோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் 1 தக்காளி மட்டும் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டு தக்காளி மூணுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இதனால் கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைமில் 3 மீடியம் சைஸ் முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி கழுவி எடுத்துருக்காங்க, அதை இது கூட சேர்த்துப்போம். முருங்கைக்காய் வேக வச்சு சேர்க்காம இந்த மாதிரி டைரெக்டாக சேர்த்தும் போது இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா வெந்து வருங்க. அப்போ சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த முருங்கைக்காய் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம 1 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க. நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலேயே வேக வைக்கும்போது முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்பப்போ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் காய் எல்லா பக்கமுமே நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம இந்த முருங்கைக்காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். நான் இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க, அதாவது காய் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்து வரட்டும். 3 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைப்போம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு கிரேவி பதத்துலேயும் இருக்குது, காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நீங்கள் சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டி ட்ரையாக எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ட்ரையாக எடுத்துக்கும் போது லெமன் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா ட்ரையாகி வந்திருக்குது, காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கடைசியாக வாசனைக்கு கறிவேப்பிலையும் கொத்தமல்லியிலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் தொக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா வெரைட்டி ரைஸ் கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடணும் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.